வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ ரிஷி ஆஸ்டருடைய இன்றைய செய்தி. இன்று பத்தினிக்கு தோற்பான் பரமரசிகன் அப்படிங்கிறது ஒரு சின்ன கான்செப்டு, அது சம்பந்தமாக பார்க்கலாம். எப்படின்னா, ஸ்ரீராம பிரானும் சீதா பிராட்டியும் நீச்சல் போட்டி அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள, இதுக்கு நடுவர் லக்ஷ்மணன், சரிங்களா, ஒரு கரை இருக்குது, இந்த கரையிலேருந்து நீந்தி போய் பாறையை தொட்டுட்டு திருப்பி வந்துடணும், இதுதான் போட்டி. இப்போ இதில் நடுவராக பாறை மேலே லக்ஷ்மணன் உட்காந்துருக்கார், சீதா பிராட்டியும் ராவ பிராணும் நீச்சல் அடிக்கிறாங்க. சீதா பிராட்டி போயிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த பாதி தூரத்துக்குள்ளேயே ராமபிரான் நேராக போயிட்டு தொட்டுட்டுன்னு வரார், பாறையை தொட்டுட்டு. இப்போ வரும்பொழுது சீதா பிராட்டியை பார்க்குறாரு. இந்த அம்மாவுக்கு தன்னுடைய முயற்சியில் ஸ்பீடு வேகம் இருக்குது, எப்படியாவது ஜெயிச்சணுங்கிற அந்த ஒரு உத்வேகம் இருக்குது, அந்த படபடப்பு இருக்குது. அதை பார்த்தோன்னே இவருக்கு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்குது. என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமே, ஜெயிக்க வச்சுட்டா ஒரு சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறார். அந்த யோசனையை செயல்படுத்துகிறார். எப்படின்னா, நம்ம தோற்றுடலாம், தோற்றுட்டா இவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, நம்ம தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கி உட்காந்துருது. இந்த கேப்பில் இந்த அம்மா போய் பாறையை தொட்டுட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க, கரைக்கு வந்துடுறாங்க. அதன் பிறகு அப்புறமா பொறுமையாக ராமர் பிரகாரம் வளர்க்கு இந்த வழியில். இந்த நிலையில் லக்ஷ்மணன் ஃபீல் பண்ணுறார், என்னென்ன அப்படி விட்டுட்டீங்களே, ஜெயிச்சிருக்கலாமே நீங்கள், ஏன் அப்படி விட்டீங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா இந்த அம்மா கிளி கேள்வி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, தோத்துட்டிங்களான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இருந்தாலும் ராமபிரானுக்கு தெரிய மனசுக்குள்ள நம்ம விட்டு கொடுத்தது கொடுத்தது தான், பிள்ளையும் சொல்லிக்க வேணாம்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை என்னால் முடியலன்னு சொல்லிட்டு ஒதுக்கிறார். அதாவது பத்தினியிடம் தோற்பான் பரமரசிகன், அதாவது மனைவியிட தோற்றுலாம் தப்பு இல்லை, வெளியாள்கிட்ட போய் ஜெயித்தா நம்ம மனைவியிட்ட பகிர்ந்துக்கலாம். அதுவே மனைவியிட்ட தோத்துட்டு மனைவியிட்ட ஜெயிச்சுட்டு வெளியில் போய் நான் ஜெயிச்சிட்டு யார்கிட்ட போய் சொல்லி என்ன பண்ண போகிறோம், அதனால் மனைவியிடம் தோற்பதில் தவறில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இந்த விஷயம் எப்போ வருதுனாக்கா, அசோகவனத்தில் சீதை இருக்காங்க இல்லையா, அப்போ அவர் அனுமன் போகிறார். அந்த பக்கம் போகும்பொழுது இப்போ அனுமன்கிட்ட வந்து இந்த அம்மா ஷேர் பண்ணுறாங்க இந்த விஷயத்தை, தன்னுடைய ஸ்வீட் மெமரிஸ், மலர் நினைவுகளை சொல்லும்பொழுது நாங்கள்லாம் இப்போல்லாம் சந்தோஷமாக இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிகழ்வு அவங்களுக்கு நடந்திருக்கு. அதனால் என்ன வேணால் பண்ணலாம், வெளியில் எங்கே வேணால் ஜெயிக்கலாம், சந்தோஷத்தை நம்ம உறவுகளையும் நம்ம மனைவிக்கும் தான் பகிர முடியும். அதுவே மனைவிட்டு ஜெயிச்சுட்டு அதை போய் வெளியில் போய் ஷேர் பண்ணுறதுங்கிறது அப்படி ஒன்றும் சிறப்பு இல்லை. நம்ம உடம்பு இருக்குங்களே, உடம்பு மனசு ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும். நமக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கலாம், அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு கணக்கு பிள்ளை ஆடிட்டர், நம்மகிட்ட ஏகப்பட்ட கார்ஸ் இருக்கும், அதுக்கு ஓட்டுநருக்கு நல்ல ஒரு பணிக்கு அமர்த்திடலாம், நம்மகிட்ட நிறைய நகைநட்டு இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒரு சேஃப்டி லாக்கர் போட்டு வச்சுக்கலாம், எல்லாமே ஓகே பர்ஃபெக்ட். குடும்பங்கிற விஷயத்தை பாதுகாக்கிறதுக்கு மனைவி மட்டும்தான் வேணும், அந்த ஸ்தானத்தை யாராலையும் ஃபில்அப் பண்ண முடியாது, அதனால் மனைவி தான். அதனால் மனைவியிடம் தோற்பதில் தவறில்லை, தெரிஞ்சே தோற்றுக்கலாம், தப்பு இல்லைங்க. அவங்கள ஜெயிக்க வச்சு பார்த்து அதில் ஒரு சிரிப்பு வரும் பாருங்கள், அதை சந்தோஷப்பட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி மனசு ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும். வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் உள்ளவங்களை அழைச்சிட்டு போயிட்டு வெளியே அழைச்சிட்டு போகிறது, அவங்களோட டைமத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணணும். வெறும் பணம் 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 பணம்னு ஓடணும்னாக்கா கடைசியில் பணம் தான் நிற்கும், நம்ம கூட யாரும் நிற்க மாட்டாங்க. இதை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. நம்ம உறவுகள் இடத்திலும் நம்ம பிள்ளைகள் இடத்திலும் மனைவி இடத்திலும் நம்ம பண்ணுற செலவுகள், அதாவது நேரம், இதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பணத்தோடு ஓடணும்னா பணம் தான் நிற்கும். ஸோ வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக அனுபவிங்க. இதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு தான். நன்றி நண்பர்களே, நாளை செய்து நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.